வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ரோ பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பம்பு இன்றைக்கி சர்வீஸுக்கு வந்திருக்கு. இந்த பம்பை கழட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த பம்பை வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 தடவை தான் நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த பம்பு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்குன்னா, இது ஆனாக ஆகலை, இது ஒர்க்கே ஆகலை. முதல்ல தண்ணி எடுக்காமல் இருந்தது, இன்னொரு மாதம் கழித்து வந்து கழட்டி பார்த்தோம்னா இது வந்து ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த பம்பை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இல்லை. அந்த ப்ரெஷர் ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய வால்வு அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணி போட்டது இல்லாமல் ஒர்க்கே ஆகலை. திரும்பி அந்த வால்வு எல்லாத்தையும் திருப்பி நம்ம மாற்றிட்டோம். மாற்றி போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கிடச்சிது. இந்த பம்பு ஏன் ஒர்க்கு ஆகலை அப்படின்னு சொன்னால், இந்த பம்பை பொறுத்தவரை நீங்கள் வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாமல் வைக்கவே கூடாது. இந்த பம்பு எந்த அளவுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பம்புடைய லைஃப் அதிகரிக்கும். இந்த பம்பை பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அதோடய லைஃப் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி பம்பு வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பம்பே வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. யூஸ் பண்ணாத போது பம்பு எதற்கு? நமக்கு டெய்லி யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான வேலைகள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கரெக்டாக பம்பு தேவைப்படுது, நான் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பம்பை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு வாசலில் ஃபிட் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணனா உடனே லைன் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தர க்ளீன் பண்ணுறது, அடுத்து பெயிண்ட்டு அடிக்கிறதுக்காக அந்த செவரில் அழுக்கு நிறைய இருக்கும், அந்த மாதிரியான செவரை க்ளீன் பண்ணுறது. பாசிக்கு முளைச்சிருக்கும் சில இடங்கள்லாம் வந்து அந்த பாசி தரையில் பாசி முளைச்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இல்லை எனக்கு அதிகம் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வாசலில் ஃபிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தூத்து பெருக்கி தண்ணி தெளிப்பீங்க. அப்போ நீங்கள் பெருக்கவும் வேண்டாம், தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கண்ணை பிடிச்சி ஒரு பிடி பிடிச்சாலே போதும், குப்பைகள் விலகி ஓடிடும், தண்ணி அரும்பையாக தெளிச்சிரும். ரெண்டு வேணுங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போயிடும், அவங்க சண்டைக்கு வந்துடுவான், அதனால் குப்பையை பெருக்கி வாரிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை தெளித்து விடுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பம்பு வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஆட்டோ க்ளீன் பண்ணுறது, டூ வீலர் க்ளீன் பண்ணுறது, காரு, டிராக்டர், அது மாதிரி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நீங்கள் சும்மா வாங்கி வச்சு எந்த ப்ரோஜனமும் கிடையாது, அது கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ஏன்னா இதனுடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அலுமினியத்தால் ஆன ஒரு ஹெட்டு தான் இது. பிராஸாக எந்த ஒரு பம்புமே பிராஸ் ஹெட்டு கிடையாது. பிராஸ் ஹெட்டு இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள பம்பில் தான் பிராஸ் ஹெட்டு இருக்குது. நார்மல் இந்த மாதிரி விலை குறைவான ஒரு பம்புலலாம் கிடையாதுங்க. 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பம்பில் பூரா அலுமினிய ஹெட்டு தான் போட்டிருக்காங்க. இது அலுமினிய பாட்டிங்கிறதுனால கட்டாயமாக இது வந்து சீக்கிரமாக மக்கி போயிடும். அலுமினியத்தில் தண்ணி பட்டாலே சீக்கிரம் பொறிஞ்சிரும், ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே பொறிஞ்சிரும். கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போதுமானது அந்த அலுமினியம் பொறிஞ்சி ஓட்ட விலைக்கு. அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த மாதிரி பம்பு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லை பயன்படுத்துறதுக்கு வழியை ஏற்படுத்திக்கோங்க, வேறு வழியே கிடையாது. அப்படி பயன்படுத்த முடியலைன்னா கட்டாயம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது உள்ளே ஃபுல்லாக சால்ட்டு மாய்ச்சியெல்லாம் உண்டாகிடுச்சு. அதோடு இல்லாமல் கஸ்டமர் பார்த்திங்கன்னா சோப்பு தண்ணியை உறிஞ்சி யூஸ் பண்ணியிருக்காரு ஆட்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு. பின்னாடி நிற்கிறாருலே க்ரீன் ஷர்ட் போட்டுட்டு, அவர் தான் இந்த பம்புடைய ஓனர். அவர் வந்தார், வந்துட்டு கையோட இருந்து வாங்கிட்டு போகிற மாதிரியான சூழல் தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன். வந்து கையோட வாங்கி முடிச்சுட்டு போயிடுங்க சொன்னால் அவரும் வாங்கிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட இந்த பம்பு ரெடி பண்ணி கொடுத்து 1.5 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சமீபத்தில் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. பம்பை வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வாங்கி அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த பம்பு உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.